முனி உண்மையாவா சொன்னா? ஆமா, பின்ன பொய்யா சொல்லிட்டு இருக்கேன். எப்படி முனி இதெல்லாம் நடந்து? தெரியல, யார் அவனுக்கு காதுல ஊதுனான்னு தெரியல. ஆனா நான் எப்போ நீ படிக்க மாட்டா படிக்க மாட்டான்னு ஒரு முட்டா பையன் சொல்லிட்டே இருப்பேன்ல, அதனாலதான் அவனுக்கு ஏதோ இப்படி தோணிருக்குமோ என்னவோ. நல்லதுதானே படிக்காமனா? நல்லதுதானே படிக்கேன்னு சொல்லிட்டு வெளியே போயிருக்கா? இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி போயிருக்கார, படிச்சது கிடையாது. இந்த தடவை நல்லா படிச்சுட்டாம்னா நல்லதுதானே? முனியம்மாக்க, என்ன சாந்தி, உங்க பையன் எதுவும் டியூஷன் கிளாஸ்ல சேர்த்திருக்கிறீங்களா? இல்லையம்மா. உண்மையை சொல்லுங்க, நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். என் மோளை மட்டும் அதெல்லாம் சேர்த்து விடையே, நல்லா படிப்பா அங்க போனா? என் மோளை இதுவரையும் டியூஷன் போயிருக்கானா? உனக்கு தெரியாதாக்கம். ஒன்னாம் கிளாஸ்ல டியூஷனுக்கு விட்டேன், அங்க போய் சண்டை எடுத்துட்டு வந்துட்டான். ரெண்டாம் கிளாஸ்ல டியூஷன் விட்டு அந்த பிள்ளைல ரெண்டு பேரை கடிச்சு வச்சுட்டான். அதனால அப்புறம் டியூஷனுக்கே விடுறது கிடையாது. அவன் டியூஷனுக்கு போனாலும் டியூஷன் உள்ளது ஏத்ததும் கிடையாது. அப்புறம் எப்படி இவ்வளவுக்கு அறிவு வந்து? அறிவா? ஆமா, அங்க மரமூட்டில இருந்து ஒரே படிப்பா இருக்கு. அவன் மட்டும் இல்ல, கூட ரெண்டு பையனும் சேர்ந்து படிக்காதவன், ஒரே படிப்பு தான். என்ன சத்தம், ஊர் ஃபுல்லா கேட்க ஒண்ணும் படிக்காது. அது இங்கிலீஷ் எல்லாம் ஆங்கிலேயர் மாதிரி வாசிக்கானே, டஸ் புஸ் டஸ் புஸ்னு. என் பிள்ளையா? ஆமாக்க, அனிசுதான், நம்ம அனிசுதான். அதான் உங்ககிட்ட எந்த டியூஷன் அவன் போறான்னு கேட்டு போலான்னு வந்தேன். அந்த பையன்கிட்ட போய் கேட்ட கிடக்கு மிடக்க ஏதாவது சொல்லுவான்ல, அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். எங்க டியூஷன் போறானோ? சத்தியமா போடல சாந்தி, நம்ம போனாதான் சொல்லுவேனே. சத்தியமா அவன் டியூஷன் எங்கேயுமே போடல. எங்க, நம்ம பிள்ளை நல்லா படிக்குவாங்க, வாங்க இங்க போய் பாத்துட்டு வந்துருவோமே. படிக்கத ஓமாவே புக் எடுத்து படிக்கும், அதை நீ நம்ப. ஏதாவது இங்கிலீஷ் பாட்டு எதையும் வாசிட்டு இருப்பான் ஸ்பீடாட்டு, நீ ஒன்னும் நம்பாத. ஐயே, இங்கிலீஷ் பாட்டுல இல்ல, இங்கிலீஷ் போயம். இங்கிலீஷ் போயத்துல இருக்கக்கூடிய எஸ்ஐ என் மோவா சொன்னால அனீஸ் படிக்கிறது எல்லாமே எங்க புக்ல உள்ளதுமானு. என்னந்த இடத்துக்கு கூட்டிட்டு போவியா அம்மா? எனக்கு என் பிள்ளை படிக்கிறத பாக்கணும் போல இருக்கு. அதுக்கு என்ன, வாங்க கூட்டிட்டு போறீங்க வீட்டுக்கு பின்னாடிதான் வாங்க. ஜென்மங்கள் இருந்த லாபம். ஐயோ ஐயோ, என்ன குளிர் குளிர்வு அப்பா! இந்த குளிர்ல எப்படிதான் எல்லாரும் தாங்கிட்டு இருக்காவளோ? நம்ம எப்படியோ விறவு கட்டையை அள்ளி போட்டாச்சு, இனிமே குளத்திருவோம். அனல் மேலே பனித்துளி. என்னாவையிலு என்னாவையிலு, மண்டையோடு தண்ணியை கோரி ஊற்றிட்டு போனாதான் சரி வர முழுக்கு. என்னால நடக்க முடியவில்லை, வெயிலுக்கு என் வழிகள் புரியவில்லை. எப்படி இந்த வெயிலெல்லாம் கடந்து வேலை செய்யாவளோம்மா? பாவம்தான், நம்ம ஒரு காலத்தில் கலெக்டர் ஆவி எப்படியாவது இந்த வெயிலில் வேலை செய்வளுக்கெல்லாம் ஏசி கொடுக்கணும். நடக்க நடக்க எல்லாருக்கும் ஏசி 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 ஏசி. கடவுளே கடவுளே, பாட்டில் தண்ணி வேற சூடாயிட்ட. அருகிலே இருக்கிறது வயலட் மண்டை வீடு. வயலட் வீட்டிலே ஒரு அட்டண்டன்ஸை போடு, தண்ணி பாட்டிலை எடு, அதில் ஊத்து தலையிலே போடு. கொஞ்ச நாள் பொறுத்தலைவா, ஒரு சின்ன பொண்ணு இங்கே வருவாய். கண்ணீரண்டை போர் தொடுப்பா. சின்ன பொண்ணு என்ன தள்ள பாட்டில எல்லாம் கொத்திட்டு வந்திருக்கா? எட்டி, நீ தானே சின்ன பொண்ணு இங்க வருவான் பாடுனாதான் சொன்னேன். அட சின்ன பொண்ணு, நான் ஒண்ணு சொல்லல. எங்க வீட்டுக்கு ஒரு சின்ன குழந்தை வரும்ல, அதான் சின்ன பொண்ணுன்னு பாடினேன். எனக்கு ரெண்டு பையனோட ஒரு பிள்ளைங்க, அதனால ஒரு குழந்தை ஒரு பிள்ளைக்கு மேலதான் ஆசை, ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கணும்னு, அதான் சின்ன பொண்ணுன்னு பாடினேன். சரி சரி, உங்க வீட்டுல ஐஸ் வாட்டர் இருக்கா? ஐஸ் வாட்டர் எதுக்குடி? கொஞ்சம் வாயில ஊத்துதுக்கு, கொஞ்சம் தலையில ஊத்துதுக்கு, நடக்க முடியல. இங்கேயே மனசு குளிர்ல வாடிட்டடா தீ வச்சுக்கிட்டு. அவ ஐஸ் வாட்டர் கேக்க, ஐஸ் வாட்டர் அழுகிரட்டி குத்த வச்சிரு. அந்த வெக்க உனக்க வரமில்ல, சரியாயிரும் குளிர். அட கிராதகி, இல்லடி குள்ளா போட்ட மல்லா, சீ குள்ளா போட்ட கிறுக்கி. பாத்தியா, வீட்டுலயே கேம்ப் ஃபயர் போட்டுருக்கே மத்திய, கேம்ப் ஃபயர். ஏட்டி, இந்த தீல நீ சுட்டி எரிஞ்சு போற மாட்டியாட்டி? எதுக்கிட்டி இப்படி தீய போட்டு கொளுத்திக்கிட்ட மூஞ்ச கட்டிட்டு இருக்கா? மூஞ்சூரு ஏடி, இருக்க கூடிய குளிருக்கு இப்படி தீ போட்டதான் சரி வரும். கொடைக்கானல் ஊட்டில எல்லாம் பத்திரிக்கை தீ போட்டுதான் இருப்பாரு. குளிர் அடிக்குவா? ஆமா. ஏ சூரியா, ஏ சூரியன், உங்க மேல இருக்க கூடிய மரியாதையே இந்த மயிலட்டு மண்டைக்கு போச்சு. பாருங்க அவ என்ன பியாசியான்னு பாருங்க. சூரியன் அங்க பல்ல காட்டி அடிச்சுட்டு, உனக்கு குளிருவா? குளிரு அழகிருட்டி, குளிர் எல்லாம் தடையும். இருந்த காலம் போதும்னு இந்த பாட்டில தூக்கி போட்டு மண்டையை உடச்சு போடுவேன் பத்துக்க. ஏன் சின்ன பண்ணு? ஏட்டி, நீ சத்தியம் பண்ணு, உன் குள்ளாக்க மேல சத்தியம் பண்ணு, இல்லன்னா இந்த வயலட்டு மண்டை ஊதா மண்டைக்கு மேல சத்தியம் பண்ணு, உனக்கு குளிருவுன்னு. எஸ் சின்ன பொண்ணு, ஏன் தெரியுமா எனக்கு குளிருவு? ஏன் குளிருவு சொல்லிட்டி குள்ள நரி? ஏன்னா இந்த டிரஸ் ஒரு ஃப்ரீஸ் டிரஸ், நாங்க ஃப்ரீசர்ல வச்சுதான் எடுத்து எடுத்து போடுவோம். அதனால இது நமக்கு ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும். அந்த ஐஸ் கட்டி நமக்கு குளிர் தரும். அதனாலதான் இந்த கேம்ப் ஃபயர போட்டு சூடாக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு கொல்லி கட்டை எடுத்து உடம்பு ஃபுல்லா சுட்டுக்கிட வேண்டியதானே, நல்லா சூடாவும். இருந்தாலும் இது ஒரு சூப்பர் ட்ரிக் சின்ன பொண்ணு. சூட்டுக்குள்ள இருக்கா, வெயில் டைம்ல சூட்டுக்குள்ள இருக்கான்னு எல்லாரும் சொல்லுவாவில்ல, அதுக்காகத்தான். புரியுதா?
கடிக்க
நானே கடுப்புல இருக்கேன், பார்த்து கொலைக்கிறியா நீ? என்ன ஒரு மாதிரி இருக்கு வாயெல்லாம்.